கிச்சனை மதிக்க மாட்டாங்க, போடுற துணிமணியத்தான் மதிக்கிறாங்க. நானும் கீரிப்புள்ளேன்னு ஒரு பால் பண்ண வச்சு இதே மாதிரி 30 செட் எடுக்கிறேன்டா முதலாளி. முருகி அங்கிள், கொஞ்சம் கார் எடுத்துங்க. என்னம்மா? கார நான் ஓட்டுறேனே. ஐயோ வேண்டாமா. யாருமே வராத ஒத்தி அடிப்பாது தானே. உங்க சித்தப்பாங்களுக்குலாம் தெரிஞ்சா பெரிய சிக்கலாயிடுமா. தெரிஞ்சா தானே. சொன்னா கேட்க மாட்டீங்க, கொஞ்சம் பாத்துமா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அங்கிள். கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கொடா ஐயா. என்னம்மா இது? அவன் தான் மோதன அங்கு. வண்டிய மோதி இடிச்சு விட்டு உள்ள என்ன பண்ற? என்ன கேட்க டா இல்ல டி? ஏய் மரியாதை பேசு. ஒழுங்கா கார் ஓட்ட தெரியாத உனக்கு எல்லாம் என்ன மரியாதை? முதலாளி சும்மா இருங்க, இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க. என்ன பேசுற? நான்சென்ஸ். நான்சென்ஸ் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் லைசென்ஸ் எடு. அதெல்லாம் கிட்ட இல்ல. இங்க பாருங்க தம்பி. முதலாளி லைசென்ஸ் இல்லாமல இருக்குன்னு சொல்லி உங்கட்ட வேலையை சேர்ந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய கேடியா இருக்கும். முதல்ல கொட்ட 100 லிட்டர் பாலுக்கு 2000 பணத்தை கொடு. ஹலோ, அது 50 லிட்டர் தான். அது உன் கணக்கு. 50 லிட்டர் பால், 50 லிட்டர் தண்ணி, இது கதிர் கணக்கு. என்ன நீ முதலாளி பாத்துட்டு இருக்க? இது சுத்தப்பட்டு வராது. இப்பவே ஊருக்குள்ள போய் பஞ்சாயத்து கூட்ட. வேற ஊருக்குள்ள உனக்கா 1 ரூபாய் வரமாட்டான். வர வேணாம், நான் போறேன். பெரிய வீட்டை பாக்குறேன், நேரத்தை கேக்குறேன். வேணும் வேணாம், இருங்க இங்கேயே பேசிட்டுக்குறோம். ஆ அது டிரைவருக்கு பயம் வந்து பாருங்க. இவ்வளவு விவரம் தெரிஞ்ச என்னையே கட்டை கொடுக்கறாள். ஒரு இழுச்சோய மாட்டிருந்தா என்ன பண்ணிருப்பா? சரி இந்தா புடி. என்ன 1000 ரூபாய் இருக்கு, மீதி உங்க அப்பனா தருமா? இங்க பாரு, மீதிய நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல வந்து கொடுத்துறேன். இந்த கதருக்கு வார்த்தையெல்லாம் சுத்த வேணும், மிஸ் ஆச்சு நாளைக்கு காலையில பேப்பர்ல கொட்ட இடத்துல மேட்டர் பெருசாயிடும். ஏப்பா என்ன ஓரா பேசாத, குடுக்க வேண்டாங்கல்ல முதலாளி. நீங்க சொல்றீங்கன்னா நம்பிக்கையில போறேன். வந்தா நீங்க நான் லூஸ் அங்கு. அப்பாவுக்கு தெரிஞ்சிர வேண்டாம். ஏனடா அடிப்பதை நிறுத்தி விட்டாய், நெஞ்சில் ஈரமில்லாதவனே அடி. அப்படிலாம் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, எனக்கு மூச்சு வாங்குது. ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கிட்டேன். உன் ப்ரோக்ராமுக்கு ரொம்ப நன்றி, தொடரும்னு போடாத, தொடரட்டும். மம்மி டாடி சச்சா மைனா வந்துட்டாங்க. பழைய ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர ஜெய்சங்கர் மாதிரியே வருவாங்க. கேவலம் உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு டாப்டர்ஸ் லேபர் உங்களை போய் அடிக்கிறான். என்னால தாங்க முடியல கதீர், அவன் கடமையை தடுக்காத. என்ன முதலாளி கடமை? 25 லிட்டர் பால் அவன் ரோட்ல கூட்டிட்டு கேட்டா வண்டி சிலிப் ஆயிருச்சுன்னு கேவலமான ஒரு லாஜிக்க சொல்றேன். அதுக்கு நீங்க தானே முதலாளி அடிக்கணும். பிள்ளை கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கட்டுமே, தப்பானவனை வேலைக்கு சேர்த்தது என் தப்பு தானே, அதான் தண்டனையை நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். டே தப்பானவனே, நீ கண்டினியூ பண்றா. முதலாளி என்ன அசைவே இல்லை. முதலாளி என்ன பண்றது? அவன் கொட்டது 25 லிட்டர் பால் தான், ஆனா நான் கொட்டினது 100 லிட்டர் பால் ஆச்சு. என்னைய சாட்டையாலே அடிச்சு சாகடிக்கலாம்னு எம்பிட்டு ஈஸியா முடிவு பண்றாங்க பாரு. நான் எதுக்கு போய் உங்க சாவடிக்கணும்? நான் உன்னை விட மாதிரி இல்ல. கொட்ட பாலுக்கு பாதி காசு வாங்கி வந்தாச்சு, மீதி காசு நாளைக்கு தரதா பேச்சு. எந்த உத்தமப்பா அப்படி எக்ரிமெண்ட் போட்டது? உத்தம இல்ல, கருப்பு கலர் 3 நம்பர் கார்ல வந்த உத்தமி. முதலாளி உங்க சோழி டோட்டலா ஆப். நீங்க நேரா சுடுகாட்டுக்கு போய் பெரிய பள்ளமா தோண்டி படுத்துக்கங்க, நான் குவாரிக்கு ஆர்டர் பண்ணி குருமணெல்லாம் போட்டு மூடிடுறேன். அப்பா கதிரு மட்டமல்லாக்க அவ காலில் விழுந்து தெரியாம நடந்து போச்சுன்னு இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பா. மென்றா நீங்க சும்மா கொடுத்தாங்க, கொட்டின பாலுக்கு தானே கொடுத்தாங்க. கதிரு அவங்க 4 கத்தி ஒன்னா வகுத்துல குத்தி 2 கொம்பால மாடு விடாம குத்துச்சுன்னு பையில க்ளோஸ் பண்ணிடுவாங்கப்பா. இத முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டுவாய ராஜா. சரி முதலாளி, இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அவ்வளவுதானே? ஆமா செல்லா. காயம் பட்டிருக்கு ஒரு கும்பிடு போ. என் பாசத்தை எப்ப புரிஞ்சுக்க போறீங்க கோபா? பேச்சுக்கு சொன்னா அப்படி நடக்கிறாவ.
யாருக்கு பயப்பட மாட்டேன். பிடிவாத வெளுப்பான் கொடி. சோ இத்தனை வருஷமா அவன் நம்மளை ஏமாந்துட்டு இருந்திருக்கான். வெளுத்ததெல்லாம் பால் நம்பி ஏமாந்துட்டேன் போல இருக்கே. யோ வெளுப்பு, காலை விட்டு போற பாரு. ஆளே வேறையா, என்னப்பா பிரச்சனை? வெளுத்தெல்லாம் பால் நீங்க தானே சொன்னீங்க. வெளுப்பு போயிடுச்சு, பால் வந்துருச்சு. நீ இந்த வீட்டுல பால் ஊத்தி நான் பார்த்ததே இல்லையா? ஒத்தடி பால் ஊத்துனே. பாதையில ஊத்துனதுக்கு இங்க பணம் வாங்க வந்திருக்கிய? ஊத்துனது உங்க ஆளுங்களாச்சே. எங்க ஆளுங்களா? அவனுங்க பணத்து கூட பால் ஊத்த மாட்டானுங்களே. எப்படி ஊத்துறாங்கன்னு சுருக்கமா சொல்றேன். அதாவது ஒத்தேடி பாதையில டிவிஎஸ் 50ல 100 லிட்டர் பாலோட டர் டர்னு டக்குன்னு சொல்லு. டக் டர்தா. இன்னைக்கு 7.5 நினைச்சேன், 15 போல இருக்கு. எஸ்கியூஸ் மீ. எஸ் ஒரு ஸ்மால் டவுட். என்ன டவுட்? நீங்க ஜட்டி போறது இல்லையா? எப்படி கண்டுபிடிச்ச? பாலிஷ் போட்டு உங்க செருப்புல தெரியுது. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இனிமே ஜட்டி போட போறீங்க. பாலிஷ் போட்டு செருப்பு போடுறது இல்லைன்னு என்ன சொன்னாலும் போட போறது இல்ல. சரி மேட்ருக்கு வாங்க. என்னது கொட்டினது 100 லிட்டர் பால், லிட்டருக்கு 20 ரூபாய். நிறுத்து, இதுக்கு மேல கணக்கோட வேலை. கொட்டினது 100 லிட்டர், லிட்டர் எவ்வளவு? 20 ரூபாய். மகள் கொள்ளையா இருக்க. 20 × இதெல்லாம் நான் ஏன் போடுறேன்? அதை நான் பார்க்க சொல்லியே. சரி நீ இப்ப என்ன சொல்ல வர? கொட்டின பாலுக்கு காசு தரணும். எங்க அவங்க தான் கொட்டினான்றதுக்கு என்ன சாட்சி? உங்க கொண்டும் புரியாது, உங்க டிரைவரை கூப்பிடுங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியுமே. டிரைவரை கூப்பிடுறேன், கேக்குறேன், ஏதாவது சொதப்பனது தெரிஞ்சது நிக்க வச்சு வகுந்துருவேன். முறையா ஐயா, அழகான பொண்ணுக்கு ஆம்பளை பேர் வச்சிருக்கீங்க? ஆம்பளைக்கு பொம்பளை? யோ என்னையா குழப்பற? முதல்ல வந்தாரு. ஆமாங்க அண்ணா, இவர் தாங்க முதலாளி. ஒரு கணக்கு பக்கத்துல வச்சு கணக்கு பாத்துருக்கீங்களா? ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்படி ஓரமா போய் ரெண்டு பேரும் பேசி தீத்துங்க. வாங்க. அவனே சொல்லிட்டு அவனே போறான். நீங்க போங்க. குழப்பிட்டாங்க ஐயா. புரிஞ்சுகிட்டீங்களே? 8-11. என்னமா லூசுதனமா இருக்கீங்க? நல்லவங்கள போய் கட்டணும் சொல்லிட்டீங்களே. கதிரு, நான் லூசுதே. நல்லவங்கன்னு துண்ணியே அவங்க யாரு? வேற யாரு? அந்த பெரிய வீட்டுக்காரங்க தான். காசை திருப்பி கொடுக்க போனா மொத்த காசையும் கொடுத்துட்டாங்க. இந்தாங்க பிடிங்க. எல்லா டீட்டெயிலா கேட்டியா? சொல்ல விடலையே, குழப்பிட்டானே அந்த கணக்கு பிள்ளை. முதலாளி, முதலாளி, எந்த விஷயத்தையும் தெளிவா யார்ட்டையுமே சொல்லல. இவனை டைட்டா ஃபாலோ பண்ணுங்க, இல்லாட்டி கவுத்தி விட்டுறான். ஏங்க ஆணியா புடுங்க வேணாங்கிற மாதிரி என்ன எதுவுமே சொல்ல விடலங்க. கதிரு, நீங்க என்ன 4 காசு சம்பாரிச்சு குடுப்பீங்கடா, வேலைக்கு சேர்த்து இப்படி பண்ணிட்டீங்களா? இப்ப நான் என்ன பண்ண முதலாளி? இல்ல குடுகுடுன்னு ஓடி போய் பாட கட்டுறவனையும் சங்குதுரனையும் டக்குன்னு கூட்டு வா. ஏண்டா அவ சும்மா இருக்கிறவனை எடுத்து குடுக்குறியாடா, போடா. இந்த விஷயம் முதல்ல அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னுக்கு இந்த காசை கொண்டு போய் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து இதுக்கு என் முதலாளிக்கு எந்த சம்மந்தலைன்னு போய் சொல்லிட்டு வாப்பா. முதலாளி, நீங்க எனக்கு முதலாளி, நீங்க போய் எங்கிட்ட கெஞ்சலாமா? காசை கொடுங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். பவுன்னு ஏ செல்ல, நீ போப்பா. கொஞ்சாதுங்க, தெரிஞ்சிட போகுது. அடே இங்க வாடா முதலாளி. ஐயோ நீ போடா. சரிங்க முதலாளி. அடே நீ இங்க வாடா முதலாளி. ஐயோ கதிரி நீ போடா, சிங்காஜ வாடா, போதுமாடா. ஐயோ நான் பாட்டுக்கா செவனேன்னு 4 காமெடி எங்களை வச்சு பொழப்பு பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பைட் மாச சவாசம் ரொம்ப தப்புடா முதலாளி. இந்த தீவனத்தை எங்க ஊத்த? என் தலையில ஊத்து. சரி. முதலாளிங்கிற பயமே இல்ல. இல்ல, ஏன்னா செத்துக்கிடிதான் கொண்டாது. முடிஞ்சிருச்சு. மைனா மைனா நெஞ்சு குரலே. ரவுடி மாதிரியும் இல்ல, ஸ்டூடெண்ட் மாதிரியும் இல்ல. கண்ணல வர எட்டி சைட் அடிக்கிறான். உள்ள இருக்கிற ப்ரொபசர் வேற நம்ம ஆளு. எதுக்கும் தைரியமா கேட்டுருவோம். தம்பி, தம்பி அட சார், கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. காலேஜுக்கு வரவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆமா, நீங்க யாரு? நான் இந்த காலேஜோட ப்ரொஃபசர். நீங்க கிளாஸுக்கு போகாம இங்க என்ன பண்றீங்க? ஐயோ பஞ்சர் ஆயிச்சா? சில கேள்விங்களுக்கெல்லாம் பதில் கிடையாது, வந்த விஷயத்தை சொல்லு. எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு இங்க படிக்கிறாங்க. பேரு? ஊரு சங்கரன் கோவில். நல்ல பதில். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன?
குற்றாலத்திலேருந்து ஒரு 25 பேர், தென்காசியிலேருந்து ஒரு 80 பேர், அப்படி இப்படின்னு ஒரு 200 கேர்ள்ஸ் இந்த காலேஜுக்கு வர்றாங்க. இவ்வளோ டீட்டெயிலாக நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த காலேஜிலேயே புள்ளி விவரம் தெரிஞ்ச ஒரே ப்ரொஃபஸர் நான் தான். ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ராஜா, எம்ஏ பிஹெச்டி. பசங்க எல்லாரும் செல்லம்மா புள்ளி ராஜான்னு சொல்லுவாங்க. சார், எனக்கு 200 பொண்ணு வேணாம், சங்கரன்கோயிலிருந்து வர ஒரு பொண்ணு. ஹலோ, உங்ககிட்ட என்ன ப்ரொஃபஸர்னு தானே சொன்னேன். ஆமாம். புரோக்கர்னா சொன்னேன். இல்லையே. அப்புறம் ஏன் இவ்வளோ ஊண்டிங்காக டீல் பண்ணுறேன்? சார், நான் பார்க்க வேண்டிய பொண்ணை காட்டி விடுங்கன்னு சொன்னேன், கூட்டி கொடுக்க சொல்லுங்க. ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நம்ம சரியா தானே பேசணும். உண்மையே பேசுறீங்க. தேங்க்ஸ் தேங்க்ஸ். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பேர் சொன்னீங்கன்னா நானே உங்களை கூட்டி கொடுத்துறேன், காட்டி கொடுத்துட்றேன். ரொம்ப நன்றி. இருக்கட்டும். சங்கரன் கோயிலே அவங்க வீடுதான், ரொம்ப பெரிய வீடு. அவங்க மகாலிங்கம் ராஜலிங்கம்? எஸ், சேம் லிங்கம் பிரதர். பேரை சொன்னோட புள்ளி மறைஞ்சிருச்சு. சின்ன வயசுல பல பிரச்சனை பார்த்ததாங்க. இந்த கதிரு உங்ககிட்ட பேச்சு. இந்தாங்க உங்க பணத்தை பிடிங்க.